ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தான் உங்களுக்கு வீடியோ அன்றைக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ஃப்ராக் எடுத்து வச்சிட்டேன். அது போக வந்து என் பையனுக்கு வந்து இந்த ஷர்ட், ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும். இதில் வந்து இந்த கலரில் வந்து ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஜீன் பேண்ட். எந்த பேண்ட் வந்து, அதாவது ஜீன் பேண்ட் வந்து எந்த ஷர்ட் வேணாலும் மேட்சப் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றனால ஜீன் பேண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரஃப் யூஸ்க்கு போடக்கூடிய ஒரு சட்டையும் ஒரு ட்ரௌசரும் வர மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து பாப்பாவுக்கு இது வந்து ஒரு ஷர்ட் வரும் மேலே, கீழே வந்து பேண்ட். பேண்ட் ரொம்ப லாங்காக இருக்குன்றனால பேண்ட் எடுத்து வச்சுட்டு சட்டையை மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக மடித்து எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வந்து என்ன ட்ரெஸ் எடுத்தேன் பாப்பாக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், பட் ஓப்பன் பண்ணி காட்டல அப்படின்றனால இந்த வ்ளாகில் நான் அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதையும் நம்ம எடுத்து பேக் பண்ணிடலாம். இன்னும் வந்து எனக்கு வந்து சாரீஸ் நான் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நைட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சாரீஸும் நான் உங்கள்கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு சாரீ மட்டும் நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் வந்து என்கிட்ட என்னென்னலாம் புது சாரீஸ் நிறையா பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ சாரீ, எல்லோ வித் ஒரு சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சைட் சின்ன பார்டரும் ஒரு சைட் பெரிய பார்டரும் வந்துடுது. ஸோ என்ன நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்கன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ நிறையா வந்து சாரீ வ்ளாக்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேங்க. ஸோ அந்த மாதிரி சாரீ வ்ளாக்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு சாரீஸ் பிடிச்சிரும். ஸோ அப்போலாம் சாரீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இதுதான் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுக்கும் போது பிடிச்சி எடுத்த சாரீ தான் இது. இது வந்து லெமன் எல்லோவில் நல்லா மைல்டான ஒரு எல்லோ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சப் பண்ணி போடுறதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த சில்வரில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த சில்வர் ப்ளவுஸோடு அதை மேட்சப் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இந்த சில்வரில் தான் இதுக்கு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த சாரீ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சாரியும் நான் வந்து கீழே கொஞ்சம் பாய் விரிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேஸ்டு சாரீ, பியூர் காட்டன் சாரீ தான் இது. இது பார்டர் வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூவில், சாரி ஸ்கை ப்ளூவில் வந்துடும். ஸோ ப்ளவுஸும் முந்தானையும் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் வரும். சாரீ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஸோ அதனால தான் இந்த சாரீ எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் உங்களுக்கு முந்தானை. ஸோ நான் வந்து நிறையா சாரீஸ் வந்து வியர் பண்ண மாட்டேங்க. ஏன்னா பாப்பாவையும் ரெண்டு பாப்பாவையும் அப்புறம் என் பையனையும் பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சமையல், வீடு க்ளீனிங் இதுவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு சாரீ மேலே ஒரு அப்படியே ஒரு ரொம்ப ஒரு ஆசைன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஸராக தான் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது பாப்பாலாம் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி, பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீ கேஜி படிச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அப்போ நிறையா சாரீஸ் எடுக்க வந்து ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு சாரீஸ் மேலே ஒரு லவ்வே வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து நான் சரி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணலாம், சாரீஸ் பற்றி ரிவ்யூஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனால் அந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணது வந்து சாரீஸ்க்காக கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு வ்ளாக்ஸாக தான் நான் வந்து அசால்ட்டாக சமைக்கலாம் வாங்கன்னு வச்சுருந்தேன். ஸோ நிறையா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சமையல் வீடியோஸ்லாம் நான் போட்டேன், அந்தளவு எனக்கு ரீச் இல்லை. பட் எனக்கு ஆனால் சாரீ மேலே ரொம்ப லவ் இருந்துச்சு. ஏன்னா அந்த நான் வந்து ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருந்தனால நிறையா சாரீஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ரெகுலராக காலேஜுக்கு வந்து சாரீஸ் வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றனால. ஸோ அந்த மாதிரி வந்து நான் சும்மா வந்து சாரீஸ் வந்து எடுத்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து சும்மா அப்லோட் பண்ணேன். அதாவது நான் வந்து ஒரு 10 சாரீ எடுத்திருந்தேன். அந்த 10 சாரீயை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன். அது நல்ல ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமிட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாப்பா கன்சீவான. ஸோ கன்சீவாக இருக்கும் போது என்னால் ரெகுலராக வ்ளாக்ஸ் எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டுமே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ரீச். இப்போ வந்து எனக்கு வந்து 43,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெகுலராகவே நல்லா வீடியோஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெகுலராக நான் வந்து சாரீ ரிவ்யூஸ் மட்டுமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ் ட்வின் மாம் தமிழ் சேனல் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி வ்ளாக்ஸ் இதில் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நாச்சியாஸில் தான் நான் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து இந்த கோல்டில் ஒரு சாரீ எடுக்கணும்னு ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதுவும் நான் வந்து வீடியோ எடுக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கன்னியாகுமரியில் இருந்தேன் நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ தான் நாங்கள் ஆண்டிப்பட்டியில் இருக்கோம், இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் இருந்தோம். ஸோ அப்போ நான் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டை கூகுள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க.
ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா லேஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலேயே வரும். ஸோ ரொம்ப அழகான சாரீ. இந்த சாரீ முக்கியமாக வந்து என்ன சொல்லணுன்னா, இந்த சாரீஸ் எதுவுமே நான் ஆனால் வியர் பண்ணலை. ஏன்னா வந்து பாப்பா வச்சுட்டு தம்பி வச்சுட்டு இவங்களை மெயின்டைன் பண்ணவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதால இந்த சாரீஸ்லாம் நான் வியர் பண்ணலை. ரெகுலராக வந்து சாரீஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து புது சாரியே ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையுமே நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். பட் இப்போ வந்து எடுத்தெடுத்து ஆசையாக இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன், பட் கட்ட முடியல. இனிமேல் ரெகுலராக அப்பப்போ சாரீஸ் கொஞ்சம் கட்டணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்த சாரீ பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ வந்து நமக்கு பிங்க் அண்ட் சில்வர் ஜரி காம்பினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கும் போது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இந்த சாரீ நான் எடுத்துட்டேன். கரெக்டாக இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரா மஸ்லின் சாரின்னு நினைக்கிறேன் இந்த சாரீ. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் இதில் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு பிங்க் தான் இருந்துச்சு, மற்றலாம் வேறு வேறு கலர். பட் பிங்க்குக்கு தான் ரொம்பவே நல்லா சூட் ஆச்சு இந்த சில்வர் ஜரி வந்து. ஸோ அதை பார்த்தோன்னே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சாரியை நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீவ் ஆன டைம்லேருந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசாயிருச்சு. பாருங்கள் டேக் கூட ரிமூவ் பண்ணலை, ஏன்னா இந்த சாரீஸ்லாம் நான் அப்போ எடுத்தது தான். ஆனால் ஒன்றுமே வந்து நான் வந்து வியர் பண்ணலை. ஆனால் ஒன்றுமே ட்ரெண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி வந்து பாப்பா பிறந்த 1.5 வருஷம், அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிறது அதாவது ஒரு 10 மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக வந்து சாரீஸ் அந்தளவு நான் வியர் பண்ணவே இல்லை. ஆனால் பிடிக்கிற சாரீஸ் மட்டும், அதுவும் சாரீ ரொம்பலாம் வாங்கலைங்க. மொத்தமே என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப்லேயே டோட்டலாகவே ஒரு 10 சாரீ தான். ஆனால் வந்து இதே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நிறைய சாரீஸ், ஒரு பீரோல் ஃபுல்லாமே சாரீ சேர்த்துட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆகி வந்தப்போ என்கிட்ட ஒரு சாரீ கூட கிடையாது, லவ் மேரேஜ் அப்படின்றதுனால. ஸோ எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும் போது தான் நிறையா சாரீஸ் வந்து நான் வாங்க ஆரம்பித்தேன், ஜாப் போகிறேன் அப்படின்றதெல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த சாரீ பாருங்கள், ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச சாரின்னே சொல்லலாம். ஸோ இதை வச்சுட்டேன், இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் எல்லா சாரீஸுமே உங்கள்ட்ட காட்டலாங்க, எனக்கு புது சாரீ மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னி சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் மெரூன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ. ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் மாதிரி கோல்டன் சாரீ வந்துடும், ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். இது முந்தானே இந்த மாதிரி கோல்டன் ஜரியோடு இருக்குது. ஸோ இந்த சாரியை நான் எடுத்து திட்டத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. பட் இப்போ வரைக்குமே வந்து நான் அதை ஒன்றும் வியர் பண்ணலை, அப்படியே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா ப்ளவுஸே ஒன்றும் கட் பண்ணலை பாருங்கள், நல்லா புதுசாக தான் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சாரீலாம் இனிமேல் வந்து ரெகுலராக கட்டணும். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் வெள்ளிக்கிழமை விலாக் இந்த மாதிரிலாம் போட்டு சாரீஸ் எல்லாமே வந்து வியர் பண்ணுவாங்க. நான் அதான் யோசிக்கிறேன், அப்படியாவது நம்ம இனிமேல் ரெகுலராக வந்து சாரீ வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன், ஸ்வஸ்திஸ் பூட்டிக் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து நான் எடுத்தேன் இந்த சாரீ வந்து. இது வந்து எனக்கு ஃபுல்லாக லாவெண்டர் வித் சில்வர் ஜரி காம்பினேஷனோடு இருக்குது பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரியும். ஸோ பயங்கர கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், டச் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம மேட்சப் பண்ணுறதுக்கு சில்வர் ப்ளவுஸோடு போட்டு இந்த சாரியை நம்ம மேட்சப் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணால் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவெண்டர்லேயும் தான் இருக்குது பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதை நம்ம கட்டுறதை விட சில்வர் ப்ளவுஸ் போட்டு நம்ம அந்த சாரியை மேட்சப் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சாரீ, இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் வயலட் காம்பினேஷனில், இது முந்தானே. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தானைக்கு மேட்சப் பண்ணுற மாதிரி பார்டர் வந்துடும். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுவும் உங்களுக்கு சில்க் சாரீ தான். அதுக்கு அடுத்து இப்போ நான் கட்டுறதும் சில்க் சாரீ தான். இந்த சில்க் சாரீ வந்து க்ரீன் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ சாரீ ஃபுல்லாமே க்ரீனில் இருக்கும், பெரிய பெரிய சக்கர டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பயங்கர சாஃப்டாக இருக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும். பார்டர்லெஸ் சாரீ, ஜஸ்ட் பார்டர் லைன் தான் வரும். முந்தானை வந்து மெரூன் வித் கோல்டன் சாரியில் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸ் வந்து மெரூன்லேயே ப்ளைன் ப்ளவுஸ் வரும். ஸோ இதில் நம்ம எதாச்சும் ஆரி ஒர்க் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஏன்னா சாரீ ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்றனால நல்லா கிராண்டான ஒரு ப்ளவுஸ் போட்டு வியர் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அதனால் சில்க் சாரீ தான் இது. அடுத்த சாரீ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலருக்காக எடுத்தேன், இந்த கலரில் என்கிட்ட சாரியே இல்லை அப்படின்றனால இந்த கலருக்காக எடுத்தேன். ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்லேயே வந்துடுது. இதுவும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ப்ளவுஸும் முந்தானையும் பிங்க்கில் வந்துடுது. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் ஷேடு தான் வரும். சில்வர் ஜரியில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நான் சில்வர் ஜரி, காப்பர் ஜரி, கோல்டன் ஜரி இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு சாரீ சில்க் சாரியில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இது வந்து காப்பர் ஜரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ பேக்ரவுண்டாக இருந்துச்சு, பட் இந்த காப்பர் ஜரி தெரியும் போது இது வெந்தய கலர் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாம்பழ கலர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, இப்போ வீடியோவில் வந்து வெந்தய கலர் மாதிரி தெரியுது. இதுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடும்
க்ரீன் பார்டர் வந்துடுது, முந்தானையும் க்ரீன். ஸோ இந்த சாரியும் ரொம்ப பிடிச்செடுத்தேன். இது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் நாச்சியாஸில். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப பிடிச்சி எடுத்தது தான். ஸோ இந்த சாரி உங்கள்ட்ட எல்லாமே ஸ்டார்டிங்கே நான் காமிச்சேன் இல்லையா, ஃபுல்லாக வந்து மைல்டு எல்லோவில் இருக்கக்கூடிய ஒரு சில்வர் ஜரி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரி. இதை நான் எத்தனை காமிச்சிட்டேன். இந்த சாரி நான் ஒரு வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த வெந்தய கலர், அதாவது இந்த மாம்பழ கலர் சாரி, காப்பர் ஜரியும் தான் நான் எடுத்தேன் இப்போ ரம்ஜானுக்கு இப்போ எடுத்தது. இது பாருங்கள், இதுதான் முந்தான ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் வந்துடும், பார்டரும் ஸ்கை ப்ளூவில் வந்துடும். சாரி ஃபுல்லாமே ஒரு லெமன் எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெமன் எல்லோ சொன்னால் ஒரு மில்க் க்ரீன் மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட். அதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஷ்யூ சில்க் சாரீ. ஸோ என்கிட்ட இருக்க புது சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நிறையா வந்து க்ளீனிங் வீடியோ, ஆர்கனைசேஷன் வீடியோலாம் நிறையா உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.